பி பிரிவு முன்னூற்று நாற்பத்தைந்து மன்னிப்பு நிபந்தனைகளுக்கு இணங்காத நபரின் விசாரணை ஒன்று பிரிவு முன்னூற்று நாற்பத்தி மூன்று அல்லது பிரிவு முப்பத்தி நான்கு நான்கு மைனஸ் இன் கீழ் செய்யப்பட்ட மன்னிப்பு மனுவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபரை பொறுத்தவரை பொது வழக்கறிஞர் தனது கருத்தில் அத்தியாவசியமான எதையும் வேண்டுமென்றே மறைப்பதன் மூலம் அல்லது தவறான ஆதாரங்களை வழங்குவதன் மூலம் இல்லை என்று சான்றளிக்கிறார் ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிபந்தனைக்கு இணங்க அத்தகைய நபர் மன்னிப்பு கோரப்பட்ட குற்றத்திற்காக அல்லது அதே விஷயத்தில் அவர் குற்றவாளியாக தோன்றும் வேறு ஏதேனும் குற்றத்திற்காக விசாரிக்கப்படலாம் மேலும் தவறான ஆதாரம் கொடுத்த குற்றத்திற்காக அப்படியானால் அத்தகைய நபர் மற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் கூட்டாக விசாரிக்கப்பட மாட்டார் மேலும் அத்தகைய நபர் உயர் நீதிமன்றத்தின் அனுமதியின்றி தவறான சாட்சியங்களை அளித்த குற்றத்திற்காக விசாரிக்கப்பட மாட்டார் மேலும் பிரிவு இருநூற்று பதினைந்து அல்லது பிரிவு முன்னூற்று எழுபத்தொன்பது இல் உள்ள எதுவும் அந்த குற்றத்திற்கு பொருந்தாது இரண்டு அத்தகைய நபர் மன்னிப்பு மனுவை ஏற்றுக்கொண்டு பிரிவு நூற்றி எண்பத்தி மூன்று இன் கீழ் ஒரு மாஜிஸ்திரேட்டால் அல்லது முன்னூற்று நாற்பத்தி மூன்று பிரிவு நான்கு இன் கீழ் நீதிமன்றத்தால் பதிவு செய்யப்பட்ட எந்த ஒரு அறிக்கையும் அவருக்கு எதிரான சாட்சியமாக அத்தகைய விசாரணையில் கொடுக்கப்படலாம் மூன்று அத்தகைய விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர் அத்தகைய டெண்டர் செய்யப்பட்ட நிபந்தனைக்கு இணங்கினார் என்று வாதிட உரிமை உண்டு இந்த வழக்கில் நிபந்தனைக்கு இணங்கவில்லை என்பதை அரசு நிரூபிக்க வேண்டும் நான்கு அத்தகைய விசாரணையில் நீதிமன்றம் அது அமர்வு நீதிமன்றமாக இருந்தால் குற்றச்சாட்டை வாசித்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு விளக்குவதற்கு முன் ஆ ஒரு மாஜிஸ்திரேட்டின் நீதிமன்றமாக இருந்தால் வழக்கு தொடுப்பதற்கான சாட்சிகளின் சாட்சியங்கள் எடுக்கப்படுவதற்கு முன்பு குற்றம் சாட்டப்பட்டவரிடம் மன்னிப்பு கோரப்பட்ட நிபந்தனைகளுக்கு அவர் இணங்கியுள்ளாரா என்று கேட்கவும் ஐந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அவ்வாறு வாதிட்டால் நீதிமன்றம் அந்த மனுவை பதிவு செய்து விசாரணையை தொடர வேண்டும் மேலும் வழக்கில் தீர்ப்பை வழங்குவதற்கு முன் குற்றம் சாட்டப்பட்டவர் மன்னிப்பின் நிபந்தனைகளுக்கு இணங்குகிறாரா இல்லையா என்பதை கண்டறிய வேண்டும் மேலும் அவர் மிகவும் இணங்கினார் என்பதை அது காண்கிறது அது இந்த சனிதாவில் உள்ள எதுவும் இருந்த போதிலும் விடுதலையின் தீர்ப்பை நிறைவேற்றும் பி என்ஸ் எஸ் தாரா தீன்சோ பைத்தாலிஸ் ஷமாக்கி ஷர்த்தோ கா பாலன் ந கர்ணேவாலே வியக்தி கா பரீட்சன் एक जहां धारा 343 या धारा 344 के तहत किए गए क्षमादान को स्वीकार करने वाले व्यक्ति के संबंध में लोक अभियोजक यह प्रमाणित करता है कि उसकी राय में ऐसे व्यक्ति ने जानबूझकर कोई आवश्यक बात छिपाकर या मिथ्या साक्ष्य देकर उस शर्त का पालन नहीं किया है जिस पर क्षमादान किया गया था ऐसे व्यक्ति पर उस अपराध के लिए मुकदमा चलाया जा सकता है जिसके लिए क्षमादान दिया गया था या किसी अन्य अपराध के लिए जिसके लिए वह उसी मामले के संबंध में दोषी प्रतीत होता है और मिथ्या साक्ष्य देने के अपराध के लिए भी बशर्ते कि ऐसे व्यक्ति पर किसी अन्य अभियुक्त के साथ संयुक्त रूप से मुकदमा नहीं चलाया जाएगा इसके अलावा ऐसे व्यक्ति पर उच्च न्यायालय की मंजूरी के बिना मिथ्या साक्ष्य देने के अपराध के लिए मुकदमा नहीं चलाया जाएगा और धारा 215 या धारा तीन में निहित कोई भी बात उस अपराध पर लागू नहीं होगी दो क्षमादान स्वीकार करने वाले ऐसे व्यक्ति द्वारा दिया गया कोई कथन तथा धारा एक तिरासी के अधीन मजिस्ट्रेट द्वारा या धारा तीन की उपधारा चार के अधीन न्यायालय द्वारा अभिलिखित किया गया कोई कथन ऐसे परीक्षण में उसके विरुद्ध साक्ष्य के रूप में दिया जा सकेगा तीन ऐसे परीक्षण में अभियुक्त यह अभिवचन करने का हकदार होगा कि उसने ऐसी शर्त का अनुपालन किया है जिस पर ऐसा अभिवचन किया गया था ऐसी स्थिति में अभियोजन पक्ष को यह साबित करना होगा कि शर्त का अनुपालन नहीं किया गया है चार ऐसे परीक्षण में न्यायालय यदि वह सत्र न्यायालय है तो आरोप को अभियुक्त को पढ़कर सुनाए जाने तथा समझाए जाने से पूर्व ख यदि वह मजिस्ट्रेट न्यायालय है तो अभियोजन पक्ष के साक्षियों का साक्ष्य लिए जाने से पूर्व अभियुक्त से पूछेगा कि क्या वह अभिवचन करता है कि उसने ऐसी शर्तों का अनुपालन किया है जिन पर क्षमादान किया गया था पांच यदि अभियुक्त ऐसा अभिवचन करता है तो न्यायालय अभिवचन को अभिलिखित करेगा और विचारण को आगे बढ़ाएगा तथा मामले में निर्णय पारित करने से पूर्व यह पता लगाएगा कि अभियुक्त ने क्षमा की शर्तों का पालन किया है या नहीं और यदि यह पाता है कि उसने ऐसा अनुपालन किया है तो वह इस संहिता में किसी बात के होते हुए भी दोष मुक्ति का निर्णय पारित करेगा